வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். ஆரோக்கியத்திற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து நம்ம சில காணொலிகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருப்பது அவருடைய நண்பர் பேர் மாரீஸ்வரன். அவர் தொடர்ந்து இந்த பார் எக்ஸசைஸு, இந்த நடைப்பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பார் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சில வித்தியாசமான மூமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி உங்களால் மட்டும் இது முடியுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ ஆரோக்கியம் ஸ்ட்ரென்த் உங்களை எப்படி கிடச்சிதுன்னு சொன்னேன். கேட்டேன். ஸோ அவருடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மாரீஸ்வரன். கடந்த ஒரு 7 வருஷமாக நான் அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டுருக்கேன். நான் கிரவுண்டுக்கு வரும்போது முதல் முதல் ஆள் ரொம்ப ஊத்தமாகவும் இதாகவும் இருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, என்ன என் ஏஜை காட்டுன்னு கூட சொல்லி கேட்டாங்க, என்ன வயசு இந்த வயசா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆள் ஃபேஸாக ரொம்ப இதாக தெரியுது, என்னப்பா இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் என்னோட ஒரு மனசு ஒரு வயிறை கட்டி வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனமாக கிரவுண்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஒர்க்கு வேறு இருக்குது, அதையும் பார்க்குறது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார் விளையாடுற என் நண்பர் மூலமாக கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி பாரில் வந்து தனிமையாக விளாடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். இது உண்மையில் என் உடல் பயிற்சிக்கு ரொம்ப உடம்புக்குமே எனக்கே நல்ல ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஒரு ஆரோக்கியம், ஒரு சுறுசுறுப்பு காலையிலேயே எனக்கு நல்லா தெரியுது. இதை வந்து இன்னும் என் நண்பர்களுக்கு, என் ஃப்ரெண்டோட தம்பி எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதனால் எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து ஒரு ஃபிட்னஸ்ஸு, அவங்க மனசுலேயே ஒரு ஆரோக்கியமும் ஒரு புத்துணர்ச்சி இதனால் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வச்சு ஒரு தொழில்துறையில் அவங்க வந்து ஒரு பிரிக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக கிடையாது வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே மாரீஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்கள் அனுபவம் வந்து உங்கள் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ஆரோக்கியத்தை தாண்டி இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது, இல்லை இதன் மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எனக்கு காலையில் ஒரு பஞ்சுவாலிட்டியான ஒரு டைம், காலையில் எழுந்திரிச்சு நான் கிரவுண்டுக்கு போகணுங்கிறது ஒரு என்ன எனக்கு ஒரு மைண்ட் செட்டாக ஆயிடுச்சு. ஒரு நாள் கிரவுண்டுக்கு வராட்டினாலும் எனக்கு அன்னைக்கு உள்ள ஒர்க்கு பூரா ஏதோ பெண்டி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடும். அந்த உடற்பயிற்சி விளாண்டுட்டு போய் அந்த ஒர்க் பண்ணோம்னா எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சி, தனியோட தனி புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து உருவாகிருக்கு. உருவாகி காலைல 8 மணிக்கு எந்திரிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணுங்கிற அந்த டிசிப்ளின். ஈவினிங் வாக்கிங் வருவேன், மார்னிங் மட்டும் பார் விளாண்டுட்டு வாக்கிங் போயிட்டு பில்லப்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன், ஈவினிங் வாக்கிங் மட்டும் போவேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கல ரொம்ப நன்றி. ஸோ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னொன்று டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொன்று, காலையில் எந்திரிக்கவே முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படி எந்திரிக்கிறது, 5 மணிக்கு எந்திரிக்கிறது எப்படி அப்படிலாம் யூடியூப்பில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்து அதை நம்ம இதுக்காக பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் தானாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் மூலிமா எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி மாரீஸ்வரன். தேங்க்யூ.